வணக்கம். இன்றைய தினம் செய்தித்தாள்களில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன, ஓரங்கட்டப்பட்ட செய்திகள் என்னென்ன, அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய உண்மை என்ன, மூன்றாவது கோணத்தையும் தொடர்ந்து அலசி பார்க்கக்கூடிய வாசி வாசி என்ற இந்த செய்தி தொகுப்பை முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நீட் விவகாரத்தை விவாதிக்க அனுமதி மறுத்ததை அடுத்து மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி. அவையோட மையப்பகுதிக்கு சென்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வெளியேறினர். யாருக்கு ஆதரவா? திமுக எம்பிக்களுக்கு ஆதரவா வெளியேறியிருக்காங்க. தொடர்ந்து ஜீரோ அவர்ல பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவையில கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியது திமுக. ஆனா தெளிவா வெங்கைய நாயுடு அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், ரெண்டாவது ஜீரோ அவரில் பேச வேண்டாம், கேள்வி நேரத்தின் போது பேசலாம், குடியரசுத் தலைவர்களுடைய உரை மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு ஜென்யூனாக ஒரு மத்திய அரசு சொல்லும்போது, மாநிலங்களவையினுடைய அந்த தலைவர் சொல்லும்போது அதுக்கான எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம வெளியேறதுக்கு உண்டான வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீட் விவகாரம், ஒரு தமிழக அரசு ஒரு நீட் விளக்கு மசோதாவை எடுத்து அனுப்புகிறாங்க, அதுக்கு ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. அது ஆளுநருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அவங்க வேலையை செய்கிறாங்க. தமிழக அரசு திமுக எம்பிக்களை மாநிலங்களவையில் குரல் கொடுக்க சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் வெளிநடப்பு செய்கிறாங்க. இது எல்லாமே ஜனநாயக அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நீட் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிறது அடிப்படையில், நீட் மசோதாவை ஆளுநர் எதிரொலித்ததன் தமிழகத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கு. தொடர்ந்து ஆளுநருடைய நிராகரிப்பு எதிரொலி, அதனை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம், எதிர்கட்சிகளுக்கு மு க ஸ்டாலின் அழைப்பு, பாஜக அதனை புறக்கணித்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிட்டார், இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விவரத்தை பதிவு பண்ணிட்டார். ஸோ ஆளுநருக்கு எதிராக குவியக்கூடிய கண்டனங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து செய்தித்தாள்கள் பல்வேறு விதமான செய்திகளை வெளியாகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் கூட வந்து ஆளுநருக்கு எதிராக ஆளுநரை கண்டித்து போராட்டம் நடந்தது, அதில் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆளுநருக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கவர்னர் மாளிகையிலிருந்து டெல்லி நோக்கி பயணப்படுகிறார் ஆர் என் ரவி. 7ஆம் தேதி பயணப்படுறார். 3 நாள் பயணம், அமித்ஷா மோடியை சந்தித்து பேசுவதற்கு திட்டம் அப்படின்னு. ஆளுநர் 5 மாதங்களுக்கு பிறகு இந்த நீட்டு விளக்கு மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து, ஆளுநர் ஏன் திருப்பி அனுப்பியிருக்கார் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்திய அரசு ரொம்ப ஆவலாக அவரை வந்து கூப்பிட்டுருக்கதா சொல்கிறாங்க. தொடர்ந்து ஆளுநருடைய டெல்லி பயணத்துக்கு பிறகு பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பப்ஜி மதன் மனைவியிடம் லஞ்சம் கேட்ட உதவி ஜெயிலர் செல்வம் சஸ்பெண்ட் அப்படின்னு. இந்த பப்ஜி மதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, தொடர்ந்து யூடியூப் பகுதியில் அதிகமான அளவில் கேம் ரிலேட்டடான விளையாடி நிறையா சம்பாதிச்சவர். தொடர்ந்து அந்த விதிகளுக்கு உட்பட்டவர் விளையாண்டுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அது விதிகளுக்கு உட்பட்டு தான் விளையாண்டுருக்காரு. ஆனால் தொடர்ந்து அவர் மீது வியாபார போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு பிறகு கொடுத்த புகார்கள் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது வழக்காக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்கார். இப்போ சிறையில் இருக்கக்கூடிய மதன் அவருக்கு சொகுசு வாழ்க்கை தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அந்த சொகுசு சிறைக்குள்ளேயே வந்து சொகுசு வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி வந்து சிறை காவலருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 3 லட்சம் கொடுத்ததா ஒரு புகார். அது தொடர்பாக ஆடியோ வெளியாகுது. அதுக்கப்புறம் இந்த விவரம் வெளியில் தெரிஞ்ச உடனே அந்த சிறை காவலர் ஜெயிலர் வந்து செல்வம் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார். அந்த மாதிரியான செய்திகளும் செய்தித்தாள்களில் வெளியாகிருக்கு. தொடர்ந்து பப்ஜி மதன் மீதான புகார்கள் வந்து அது ரிலேட்டடாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மதன் விஷயத்தில் ரொம்ப வெளிவராத ஒரு உண்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன் மதன் மீது இவ்வளவு ஒரு காட்டம் அப்படிங்கிற ஒரு இதையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. தொடர்ந்து வந்து வியாபார போட்டி காரணமாக மதன் வந்து பல்வேறு வலையங்களுக்குள் சிக்கல் வைக்கப்பட்டு இப்போது சிறையில் இருக்கிறார். தொடர்ந்து அவர் செஞ்சது தப்பா ரைட்டா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம், தப்பு தான். அது ரிலேட்டடாக நீதிமன்றம் கண்டித்து அவருக்கு வந்து தண்டனையும் கொடுத்துருக்கு. அதை நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய
அவருடைய மனைவி செய்த செயலும் இப்போது கண்டனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. இது தொடர்பான செய்திகளும் செய்தித்தாள்களில் இடம்பெற்று இருக்கு. பொது இடங்களில் பார்களை நடத்துறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. டாஸ்மாக் பார்களை மூட வேண்டும் அப்படின்னு. டாஸ்மாக் பார்களை ஏன் மூடணும்? தொடர்ந்து பார்களை மூடணும்னு மக்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வந்து சமூகத்தில் ஒன்று ரெண்டு போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்க தான் முடிஞ்சுது. இந்த அடிப்படையில் வந்து நீதிமன்றம் இதனை வழக்காக எடுத்துக்கொண்டு சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 2003 கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு சில்லறை மது விற்பனை விதிகளால் தமிழகத்தில் காளான்களைப் போல பார்கள் உருவாகிவிட்டது. அதனை நாங்கள் கண்டிக்கிறோம். பாட்டிலை வாங்கிட்டு போய்க்கோங்க கடையிலேருந்து, டாஸ்மாக்லேருந்து, ஆனால் உட்காந்து அதே இடத்துல உட்காந்து குடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் இதை நீதிமன்றம் இதை தலையிட்டு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த பாரில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குடிமகன்கள் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள், டிராஃபிக் ரிலேட்டடான பிரச்சனைகள் வருது. அது மூலயமா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அவங்களுடைய உயிருக்கே கூட பிரச்சனையாக வருது. ஸோ பார் இருந்தால் தானே பிரச்சனை. வாங்கிட்டு போய் வந்து வேற எங்கேயாவது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வந்து வச்சு குடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்களுக்கு அனுமதி கிடையாது. பாரில் வந்து அனுமதி கிடையாது அப்படின்னாலும் அதை விற்பதற்கான அனுமதியை தொடர்ந்து நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான மனு தாக்கல் நிறைவடைந்தது. தமிழகம் முழுவதும் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை அப்படிங்கிற ஒரு செய்தி. திமுக அதிமுக உட்பட பல்வேறு கட்சியினர் மனு தாக்கல் செய்தனர். நேற்றோடு முடிஞ்சு போச்சு வேட்புமனு தாக்கல். இந்த வேட்புமனு தாக்கலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருகின்ற 19ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்க இருக்கு. இது தொடர்பான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியான நேற்று ஒரே நாளில் 25,000 பேர் வந்து வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. மொத்த மொத்தமாக பார்க்கும்போது இந்த 12,838 இடங்களுக்கு 60,000 பேர் போட்டியிடுவதற்கு வேட்பு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. வேட்பு மனு பரிசீலனை வந்து தொடர்ந்து நடைபெறும். இதனைத் தொடர்ந்து வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவாங்க, இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற 19ஆம் தேதி வந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். முக ஸ்டாலின் நாளை முதல் காணொலி பிரச்சாரம். சரி, ஓகே, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அப்போ கட்சியினர் வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்கல்ல. அதன் அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முக ஸ்டாலின் நாளை முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதிமுக சார்பிலிருந்து 7ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் தொடர்ந்து அதனுடைய பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திமுகவில் வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்லாம் வந்து வக்கீல்களுக்கு அதிகமான அளவில் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா பெரிய ஒரு தில்லு வேணும். அந்த அடிப்படையில் வந்து டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வக்கீல்களுக்கு அதிகம் அளவில் வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பாஜக அறிவித்த 2 வேட்பாளர்கள் திமுக அதிமுகவில் சங்கமம்னு ஒரு செய்தி. சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் திமுக அதிமுக 165 இடங்களில் நேரடி மோதல் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக தலைநகரத்தை நோக்கி வந்து தேர்தல் களம் நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா நகரங்கள்லையும், அறிவிக்கப்பட்ட நகரங்கள் எல்லாத்துலேயும் தேர்தல் நடத்தினாலும் இந்த சென்னையை பொறுத்தளவில் வந்து அதன் மீதான பார்வை வந்து எப்பயுமே ரொம்ப விசாலமானதாக இருக்கும். தலைநகரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அதை அணுகிறாங்க, எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குங்கிறத தொடர்ந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில், 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் அதனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்ங்கிற செய்தியும் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. கச்சத்தீவு அந்தோணியார் தேவாலய பெருவிழாவில் தமிழக மீனவர்கள் பங்கேற்க இலங்கையை வலியுறுத்த வேண்டும்னு ஒன்றிய அமைச்சருக்கு மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை யார் கொண்டு போய் கொடுக்குறா? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்து நேரடியாக கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தோணியார் கோயிலில் வந்து திருவிழா நடக்கும். இங்கே கச்சத்தீவில், இலங்கையில் இருக்கக்கூடிய கச்சத்தீவில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு மீனவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இது தொடர்பாக மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரலாம். கேரள மாநிலத்தில் ராஜநாகம் தீண்டியதால் பாதிக்கப்பட்ட பாம்பு மீட்ப சுரேஷ் உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படின்னு. இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபராக இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் மாறிட்டார். இவரை பற்றின ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து யூடியூப் வளாகத்தில் வந்து தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்துக்கிட்டு. 47 வயதான சுரேஷ் அப்படிங்கிறவர் கேரளாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாம்புகளெல்லாம் பிடித்து தன்னுடைய கவனத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினவர். குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 31ஆம் தேதி பாம்பை பிடிக்கும்போது, எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்த ராஜநாகத்தை பிடிக்கும்போது யதார்த்தமாக கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார். அந்த ராஜநாகம் அவரை கடிச்சிச்சு. அதுக்கப்புறமும் கூட வந்து அவர் என்ன பண்ணார்னா அந்த துணி பைக்குள்ளே வந்து பாம்பு பிடிச்சி போட்டு மற்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது
ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து அவர் அந்த பணியில் ஈடுபட்டு இருந்த காட்சிகளை அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் அவசரமாக மருத்துவமனையில் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போது அவருக்கு வந்து மருத்துவமனையில் உடல் நலம் தேறியிருக்காரு அப்படின்னு. இவரை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேரள அரசு சுரேஷுக்கு வந்து பாம்பு பண்ணையில் வேலை வழங்குறதா இருந்தது. ஆனால் தொடர்ந்து மக்கள் நல பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களுக்கு போய் பாம்பு பிடிக்கிறதுல மட்டுமே இதனுடைய ஆர்வத்தை காமிச்சிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு சிறந்த சமூக சேவகர், அவருடைய சீக்கிரமே உடல்நலம் தேறி வரணும் அப்படிங்கிறத பிரசாத் சிக்னேச்சரும் விரும்புது. அதே நேரத்தில் பொதுத் தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு தனித்தேர்வர்கள் நீட் கலந்தாய்வில் பங்கேற்க முடியுமா? தேசிய மருத்துவ கவுன்சில் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஏன்னா 12ஆம் கிளாஸில் ஒரு மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிறாங்க, அந்த தேர்வு எழுதினவங்க தனித்தேர்வர்களுக்கும் வந்து விண்ணப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸாம் நடக்கும், புது தேர்வு நடந்து முடிஞ்ச உடனே. இதன் அடிப்படையில் வந்து அந்த மாணவர்களும் அந்த இதில் பங்கேற்கலாமா, நீட் கலந்தாய்வில் பங்கேற்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. வருஷம் வருஷம் எழக்கூடிய கேள்வி தான், ஆனால் இதை தேசிய தேர்வு முகமை பெரிய அளவில் கண்டுக்காது. நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், அதன்படி தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கான விதிமுறைகள்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுவாங்க. அதனால் வந்து இந்த செய்திங்கிறது வந்து நம்ம சும்மா ஜாஸ்தி வாசிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் +2 வகுப்புக்கான பாடத்திட்டத்தில் இந்த வருஷம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வரக்கூடிய கல்வியாண்டுக்கான புத்தகங்களை அனுப்பக்கூடிய பணி, எங்கே ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பக்கூடிய பணியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு பள்ளிக்கல்வித்துறை. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர்களுக்கான சேர்க்கை அப்படிங்கிறது, அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மே 21ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. மார்ச் 12ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த தேர்வுங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதா தேசிய தேர்வு முகமை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. முதுநிலை மருத்துவ படிப்புகள் சேரக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு டைம்ங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 முதல் 8 வாரங்களுக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்க. ஜூன் 20ஆம் தேதி வெளியாகும் அது தொடர்பான தேர்வு முடிவுகள் வந்து ஜூன் 20ஆம் தேதி வெளியாகும். ஆனால் எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு 6 மாதம் கழித்து, ஒரு 6 வார காலத்துக்கு பிறகு தான் நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மார்ச் 7ஆம் தேதி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தேர்வு முடிவுகள் மார்ச் 31ஆம் தேதி வெளியிடவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் வந்து 6 முதல் 8 வாரத்துக்கு வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான நீட் தகுதி தேர்வு அதை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. திட்டமிட்டபடி Group 1 மெயின் தேர்வு நடக்கும். Group 4 தேர்வுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி. TNPSC தலைவர் வந்து இதுக்கான பேட்டியை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த தேர்வுங்கிறது திட்டமிட்டபடி நடைபெறும். வருகின்ற 28ஆம் தேதிக்குள் தவறாமல் வந்து எதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா ஆதார் விவரங்களை மாணவர்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்வர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா திட்டமிட்டபடி Group 1 மெயின் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு TNPSC-ஆல் நடத்தப்படும் ஒரு விவரம் வெளியாகிருக்கு. 75 நாட்களுக்குள் வந்து எழுத்து தேர்வு நடைபெறும். எது அறிவித்த தேதியிலிருந்து Group 2, Group 2A தேர்வுகள்லாம் அறிவிக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து 75 நாட்களுக்குள்ள நாங்கள் தேர்வுகளை நடத்தி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எஜுகேஷன் நியூஸ் பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. Group 4 தேர்வை பொறுத்தவரை தமிழ் தேர்வுகள் அப்ஜெக்டிவ் வடிவிலையும் மற்ற தேர்வுகளில் இருந்து விளக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். கட்டாயம் 40 மதிப்பெண்கள் வரைக்கும் பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கூடுதலாக பெறப்படக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் போட்டித் தேர்வுக்கான கால்குலேஷன் பண்ணுவதற்கு எடுக்கப்படும் அப்படின்னு. இது TNPSC-ல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை TNPSC.gov.in என்ற இணையதள முகவரியில் போய் மாணவர்கள் பார்த்துக்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சிலையை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு செய்தித்துறையிடம் ஒப்படைப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி. தமிழக அரசு இது தொடர்பான அரசாணையும் வெளியிட்டிருக்கு. 2016 டிசம்பர் 5ஆம் தேதி மறைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து காமராஜர் சாலையில் உயர்கல்வி மன்ற வளாகத்தில் கடந்த ஆண்டு ஜனவரி 1 ஜெயலலிதாவோட உருவச் சிலை வந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரும் மாற்றப்பட்டது. தொடர்ந்து அந்த சிலையை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அது ரிலேட்டடான கேள்விகளும் வந்து எழுப்பப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழக அரசு இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு பிரச்சனையே கிடையாது, செய்தித்துறை வசம் வந்து அதை கொடுத்துட்டோம், ரெண்டாவது சிலையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு வந்து செய்தித்துறை இயக்குனர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. கர்நாடகாவில் ஜிகா காவி சர்ச்சை அப்படிங்கிற ஒரு செய்தி. மத அடையாளங்களை அணிவதற்கு உள்துறை அமைச்சர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி. கர்நாடக மாநிலம் உடுப்பி அரசு மகளிர் PU கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் 1 அந்த பர்தா அணிஞ்சு வந்திருக்காங்க. அந்த மாணவிகளுக்கு வகுப்பறைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிகள் வந்து போராட்டத்தில் களத்தில் குதிச்சிருக்காங்க. மாணவிகள் போராட்டம் நடத்துறதுங்கிறது அவர்களுடைய உரிமை, அவங்களுடைய மத அடையாளத்தை, அவங்க யார் மேலேயும் மதத்தை திணிக்கலை, அவங்களுடைய மத அடையாளத்தை கொண்டு போய் வந்து அதை அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது வந்து அவங்களுடைய விருப்பம் அது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பிரச்சனையாக எழுப்பி இந்து மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நேற்று ஜிகா போராட்டத்துக்கு எதிராக காவி துண்டு அணியக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.
இது வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மதவாத சக்திகள் தங்களுடைய ஒரு மதம் தன்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தப்பா, ஒரு மதத்தை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், உங்களுடைய மதத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தினா பரவாயில்ல, அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது ஒரு அநாகரிகமான விஷயமாக பதிவு பண்ணப்படுது. அதே நேரத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்லையும் இது தொடர்பான செய்திகள் பரவிட்டு தான் இருக்குது. மாணவர்கள் கல்லூரிக்கு வருவது வழிபாடு நடத்துறதுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ வந்து ஜிகாத் உள்ளிட்ட விஷயங்கள்ல எல்லாத்தையும் வந்து அந்த மாணவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அதே நேரத்தில் அந்த உடை அணியக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கூடங்களுக்கு வரும்போது கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. இது ரெண்டு விதமான பார்வை இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா என்னுடைய மதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, அதை வெளியில் கொண்டு வராதிங்க, அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் இன்னொருத்தவங்க குரல் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. இதில் எது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அரசு தான் வந்து முடிவு பண்ணணும். குடியரசு தின அணிவகுப்பில் மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு அப்படிங்கிற ஒரு செய்தி. குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து முக்கியமாக மத்திய அரசினுடைய அந்த ஊர்தி அதில் என்ன விஷயங்கள் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் இருக்குன்னே தெரில. வேதங்களுடைய பயிற்சி, குருகுல கல்வி, பழங்கால பல்கலைக்கழகங்கள் நவீன கல்வியை கண்டுபிடிப்புகளையும் விளக்கக்கூடிய வகையில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடியரசு தின விழாவில் வந்து நாட்டினுடைய பெருமையை வலியுறுத்தக்கூடிய வகையில் பண்ணணும், ஆனால் இது என்னென்னா வேத காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் வந்து ஒரு ஊர்தி அமைச்சு அது வந்து முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தமிழக ஊர்திகள்லாம் புறக்கணிக்கப்பட்டது, விடுதலை போராட்ட வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து அந்த அலங்கார ஊர்திகள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, அந்த ஊர்திகள்லாம் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் ஆதி காலத்தில் வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாராட்டாமல் நம்மளால் இருக்க முடியல. ராகுல் காந்தி முன்னிலையில் கோவா காங்கிரஸ் வேட்பாளர்கள் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. ராகுல் முன்னிலையில் அவங்க எதுக்கு உறுதிமொழி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கட்சி மாற மாட்டோம் அப்படிங்கிற பத்திரத்தில் கையொப்பம் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக கோவா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான் வந்து சத்தியம் பண்ணு என்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் விட்டு தான் சத்தியம் பண்ணியிருக்கிறதா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் வந்து அந்த கட்சியிலிருந்து இடம் மாறி வேற ஒரு கட்சிக்கு பாஜகவில் சேர்ந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சந்தேகம் வேட்பாளர்கள் மேலே இருக்குது. அதன் அடிப்படையில் 2017 வந்து பார்த்திங்கன்னா 17 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு தற்போது கோவா சட்டப்பேரவையில் 2 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கடந்த கால கசப்பான அனுபவங்களை வச்சு கட்சி மாறக்கூடிய விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியல. அதனால் சத்தியமாவது வாங்கி வேட்பாளர்களில் களமிறக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தியிருக்காரு. கோவா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விஷயங்களும் செய்தித்தாள்களில் இடம்பிடித்திருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதி அந்த ஓட்டுகள் வந்து எண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனைத் தொடர்ந்து ஆதித்யநாத் வந்து வேட்பு மனு தாக்கல், யார் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக களமிறக்கக்கூடிய அந்த ஆதித்யநாத் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. ஜால்ரா அடிப்பவரே முதலமைச்சராக தகுதியுடையவரா காங்கிரஸில் அப்படிங்கிற ஒரு கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா சித்து வந்து காங்கிரஸுக்கு ஒரு குட்டு வைக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு செய்தியை போட்டிருக்காரு. என்னென்னா தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆடக்கூடியவர்களையே முதல்வர் வேட்பாளர்களாக காங்கிரஸ் அறிவிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்காரு. இது ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா வருகின்ற 20ஆம் தேதி பஞ்சாபில் வந்து தேர்தல் நடக்க போகுது. அதில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதனுடைய சன்னி அவர் முதலமைச்சராக இருக்கார். அவர் தான் முதலமைச்சர் அடுத்த வேட்பாளராகவும் அவரே தான் தொடர்வார் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சித்து வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு தொடர்ந்து குரல் கொடுத்தாரு. அது நிறைவேறாமல் போகவும் தான் இந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அசாதுதீன் ஓவைசிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அவருடைய கார் மீது துப்பாக்கி தாக்குதல் நடந்திருக்கு. அதனால் ஓவைசிக்கு மத்திய ரிசர்வ் படையினுடைய துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ பிரிவினரை கொண்ட இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஏ பிரிவு குடிமகனாக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு ஓவைசி பேசினாலும் எனக்கு பாதுகாப்பு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய உயிர் உடல் நலன் கருதி துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர்களை கைது செய்திருக்கு மத்திய அரசு. அதே நேரத்தில் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமெரிக்க படை நெருங்கியதால் ஐஎஸ் தலைவர் தற்கொலை பண்ணியிருக்கார். எங்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து இதை நேரடியாக கண்காணித்திருக்கிறார் ஜோ பைடன். சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில் ஒரு பெரிய நிலப்பகுதியை முஸ்லீம் நாடாக மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தது. இதை அமெரிக்கா தொடர்ந்து கண்டிச்சுக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து ஐஎஸ் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சிரியாவில் தீவிரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தா அந்த ஐஎஸ் தலைவரை வந்து பிடிக்கணும் அப்படின்னு குரோஷி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அவரை பற்றின பேச்சுக்கள் வந்து இப்போ தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு கிட்டத்தட்ட 13 பேர் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. அவங்க இருந்த இடத்த வந்து அமெரிக்க படைகள் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துறதுக்கு சுற்றி வளைச்சிட்டாங்க. இந்த விவரம் குரோஷிக்கு தெரிய வருது. அந்த 13 பேரில் வந்து 6 சிறுவர்கள் 4 பெண்கள்னு சொல்கிறாங்க. தன்னோட குடும்பத்தோடு இருந்த அவர் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பட்டன் அமைக்கி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 13 பேருமே இறந்து போயிட்டதாக செய்தி வெளியாகிருக்கு. தனி முஸ்லீம் நாட்டை உருவாக்குறதற்காக தொடர்ந்து போராடிய ஐஎஸ் அமைப்பினுடைய தலைவர் குரோஷி மரணம். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து 13 பேர் இறந்து போயிருக்காங்க. இது அமெரிக்கா அதிபர் வந்து நேரடியாக அந்த விஷயத்தை வந்து காணொலி மூலமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இது தொடர்பான செய்திகளும் செய்தித்தாள்களும் அலங்கரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உக்ரைன் பதற்றத்தில் மத்தியில் ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜின்பிங் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா பீஜிங்கில் நடந்திருக்கு. எதனால் அந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சீன அதிபர் வேறு எந்த உலக நாட்டு தலைவர்களையும் சந்திக்கலை கொரோனா காலகட்டத்தில். அதன் அடிப்படையில் வந்து முதன்முறையாக ரஷ்ய அதிபரை சந்திச்சிருக்காரு. குளிர்கால ஒலிம்பிக் தொடர் பீஜிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2 நாட்டு அதிபர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. உக்ரைனில் பெரிய அளவிலான போர் பதற்றம் நிலவக்கூடிய சூழ்நிலையில் 2 நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஐசிசி U19 உலகக்கோப்பை ஃபைனலில் இன்று இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதல். இதில் வந்து தூள் கிளப்புமா இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வெளியாக இருக்க விளையாட்டு செய்திகளில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான நாளைய ஆட்டத்தின் போது 1000வது ஒருநாள் போட்டிகளில் கால் பதிக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு ஒரு செய்தி. இதில் சுவாரஸ்யமான சாதனைகள்லாம் இருக்குது. இந்த 1000வது போட்டியில் ரோஹித் சர்மா வந்து தலைமை வகிக்கிறாரு. அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வந்து சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான நாளைய ஆட்டத்தில் அரங்கேறலாம் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாம் தான் இன்றைக்கி செய்தித்தாள்கள் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். தொடர்ந்து உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரைக்கும் அனைத்தையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில் வாசி வாசி அப்படிங்கிற தலைப்பில் பிரசாத் சிக்னேச்சர் மிகவும் சிறப்பாக தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என்னுடைய சொந்த அலுவல் காரணமாக இந்த வாசிப்பு பணி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் உங்களை சந்திப்பதற்காக. மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களிடத்தில் பேசுகிறதுக்கு. நல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான ஜனநாயக தத்துவங்களையும் மக்களுக்கு வந்து ஒரு சீர்திருத்த சிந்தனைகளையும் என்னுடைய சொந்த சோக கதைகளையும் உங்களிடத்தில் ஷேர் பண்ணுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த களம் வந்து இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளையும் தாண்டி மக்களுக்கு அந்த செய்திக்குள் மறைந்திருக்கக்கூடிய 3வது கோணத்தையும் படம் பிடிப்பித்து காட்பதற்கான முயற்சியையும் பிரசாத் சிக்னேச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரசாத் சிக்னேச்சர் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.